ஜான்சன், இந்த வாரம் ஏன் இந்த ஆண்டே ஒரு சுபிக்ஷம் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். தியாகராஜன் குமார் ராஜா, 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் படம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாடு, கொள்கை, நிலைப்பாடு, அதிலிருந்து சற்று விலகி அப்பப்போ இந்த எக்ஸ்பாஸ்டிஸ் ப்ரெசென்ட்டு, அதுக்கு கூட சார் ஒரு 10 நிமிஷம் எடுத்தால் போதும் சார், என்ன இருந்தாலும் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணது, பாலா படத்துக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அஃபீஷியலான்னு தெரியல, என்ன இருந்தாலும் பேர் வந்துச்சு. மற்றபடி என்ன வேலை வாங்குறியா நீ, அந்த வடிவில் மீம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் தியாகராஜன் குமார் சார் எப்பயுமே இருப்பார் அப்படிங்கிறனால. அடுத்த படம் 2030ல் யார் ஆட்சியில் அமையுதோ, நம்ம இங்கே இருக்கோமோ, துபாயில் இருக்கோமோ, இல்லை முன்னாடி ஹாட் ஸ்டாரில் ஹச்பிஓ சீரீஸ்க்காகவே சில பசங்க வச்சுருந்தாங்க, ஐபிஎலுக்கு சில பசங்க வச்சுருந்தாங்க. இந்த ரெண்டு பேரையும் மொத்தமாக கூப்பிட்டு வந்து வா, இனிமேல் என் டென்ட் கொட்டையில் தான் அந்த ரெண்டு படமும் ஓடும் அப்படின்ட்டாப்பில் ஜியோ சினிமா லான்ச் பண்ண பாவத்துக்கு லான்ச் பண்ண நேரத்துக்கு ஏற்கனவே நிறைய ரிலீஸ் பண்ணிட்டாங்க. May 15-16 வருது போல நிறையா. ஆமாம், அடுத்து இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்குது, தொடர்ந்து இருக்குது. அவங்ககிட்ட 100 இதுக்கு மேலே வச்சுருக்காங்களே. அது என்னன்னாலும் சொல்லுங்க. ஒயிட் ஹவுஸ் பிளம்பரா? ஒயிட் ஹவுஸ் பிளம்பர் வந்து இப்போ வரப்போறது. அதாவது ஒயிட் ஹவுஸ்க்குள்ள வந்து சில லீக்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த இது பைப்ல வர லீக் இல்ல, அவங்களோட இன்ஃபர்மேஷன், அவங்கள பத்தின ஏதாவது ஒரு தகவல் வெளியே கசிஞ்சிரும். அப்படி கசிய விடாம அந்த ஆட்களை வந்து க்ளோஸ் பண்ணி அந்த இதை போக விடாம தடுக்கிறது பேர் தான் வர்றதுதானே இந்த கழுகார் அந்த மாதிரி எழுதுவாங்க, அவங்க பேர் தான் ஒயிட் ஹவுஸ் பிளம்பர்ஸ். ஸோ அவங்கள பற்றின ஒரு கதை, அவங்க என்ன விஷயத்தை வந்து அப்படி மூடி மறைக்க போகிறாங்க, இல்லை வெளியே போக விடாமல் தடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அதை பற்றின கதை. அடுத்தது வந்து சக்சஷன் Season 4, அதாவது ஃபைனல் சீசன். இதுவும் வந்து ஜியோ சினிமாவில் வருது. ஹாட் ஸ்டாரில் இருந்துச்சு முன்னாடி சொன்ன மாதிரி. இப்போ வந்து 3 சீசனையும் அள்ளிட்டு வந்ததோட 4வது சீசனையும் ஃபைனல் சீசனையும் இதிலே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹாட் ஸ்டாரில் இது வரைக்கும் அந்த 3 சீசன் பார்க்காதவங்க ஜியோவில் 4 சீசனையும் பார்க்கலாம். அவ்வளோதான். ராஜமுருகன், தியாகராஜன் குமார் ராஜா, அது இல்லாம மொத்தம் ஒரு 6 டைரக்டர்கள் இயங்கி இணைந்து ஒரு 6 ஷார்ட் பிலிம்ஸ் ஆந்தாலஜி ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்பம் அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஜிவிபி, சியான்ரோல்டன், ராஜா சாரி, யுவன் அப்படின்ட்டு ஆளாளுக்கு ரகரகமாக பாட்டு போட்டிருக்காங்க. ரொம்பவே ஒரு பெஸ்ட் ஆல்பம்னே சொல்ல முடியும். அதோடைய பின் கதையும் சொல்லிடுவோம். மாடர்ன் லவ் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கனில் நியூயார்க் டைம்ஸில் காலம்ஸில் வந்து சில ரியல் லைஃப்பில் நடந்த விஷயங்களை அதில் இதுவாக எழுதியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அங்கே ஒரு செட் ஆஃப் சீசன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ தெலுங்குல பண்ணாங்க, ஹைதராபாத் மாடர்ன் லவ் பண்ணாங்க. இப்போ வந்து சென்னையில் பண்ணுறாங்கோ, அதுவும் வந்து எல்லாமே அந்த கதை தான். அதை வந்து எடுத்து இங்கே ஏற்ற மாதிரி எடுத்து பண்ணிக்கிறது. கதை அங்கேருந்து எடுத்திருப்பாங்க, சில கதைகள் இவங்களே சொந்தமாகவும் எழுதியிருப்பாங்க. இந்த வாரம் May 18 வருது. May 18 எப்படியாவது எந்த இதுக்கு ரிவ்யூ போடுறமோ, இல்லை இது கட்டாயம் ரிவ்யூ. இன்ஸ்பெக்டர் அவினாஷ், அதுவும் வந்து ஜியோ சினிமாவில் வரக்கூடிய ஒரு சீரீஸ். ரந்தீப் கூட தான் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. May 18 இந்த சீரீஸ் வருது. ஒரு காப், அவர் வந்து இந்த வெப்பன் டீலிங்கை வந்து முடிக்கிறதுக்காக இங்கே ஆரம்பித்து அப்படியே கிளம்பி மெக்சிகோ வரையும் போகிறாரு அப்படிங்கிறது தான் அவருடைய கதை. யூபியில் ஆரம்பித்து மெக்சிகோவில் முடியுது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு சிங்கம் பட கதை மாதிரி. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஓடிடி படங்கள் நடிக்கிறாங்க. ஆகால வருது 19 தேதி. கதை சொல்லு. ஆமாம், கதை என்ன, போலீஸ்னாலே ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க, அதை என்னன்னு கண்டுபிடிக்க போகிறாங்க, அதுதான் கதை. கதல் வந்து நம்ம இவங்க நடிச்சிருக்க சன்யா மல்கோத்ரா நடிச்சிருக்கக்கூடிய படம். அவங்க வந்து போலீஸ் ஆஃபீஸர். இது வந்து ஒரு காமெடி படமும் கூட, அதனால செம ஜாலியாக இருக்கும். சன்யா மல்கோத்ரா போலீஸ் ஆஃபீஸர்னாலே இது காமெடி படம் தான். அப்புறம் அவங்களை வச்சுட்டு தாவதா எடுக்க முடியும்? இல்லை இல்லை, அதோடைய ஸ்டோரி லைனும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு பொலிட்டீஷியனுடைய தோட்டத்திலேருந்து ஒரு பலாப்பழம் காணாமல் போயிடுது. யாரா அதை எடுத்தது, இதை கண்டுபிடிக்கிறது தான் அதோடைய கதை. இதை கேட்கும்போதே நல்ல நகைச்சுவையாக இருக்கே அப்படின்னு தோணுது. ஸோ அதை பார்த்தப்போ
அதை பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத அப்புறம் சொல்லலாம். டாக்கு சீரீஸாக மே 17 தேதி நெட்ஃப்ளிக்ஸில் ஒர்க்கிங் வாட் வி டூ ஆல் டே அப்படிங்கிற டாக்கு சீரீஸ் ரிலீஸ் ஆகுது. பராக் ஒபாமா அதில் என்னதான் பண்ணுறோம் என்னதான் பண்ணுறோம், நாய்க்கு வேலை இல்லை நிற்க நேரம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளோட எல்லாத்தோட காலச்சக்கரமாக இருக்குங்கிறனால எல்லா நாளும் உழைக்கிறோம், உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு வருஷத்தில் நமக்கு 1100 மணி நேரம் தான் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம், மற்றபடி எல்லா நேரமும் ஒன்று உழைக்கிறோம், தூங்குறோம், தூர் வர்றோம்னு இருக்கிறப்போ உண்மையாகவே நம்ம நாமளாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீரீஸாக இருக்கும்னு, ஒரு டாக்கு சீரீஸாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒபாமா அதில் என்ன பண்ணுறாரு? ஒபாமா தான் வந்து அதில் மெயின் ரோல் பண்ணுறாரு. எஸ், ஒரு பிரசிடெண்டாக இருந்தால் எப்படி இவரெல்லாம் போய் ஆக்டிங் பண்ணிருக்கிறார், இது டேலண்ட். தேட்டரில் வந்துருச்சு, ஆனால் என்னால் தேட்டரில் போய் பார்க்க முடியல, அதனால ஓடிடியில் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க சன்னெக்ஸில் மே 17 தேதி, அதாவது 2 நாட்களுக்கு முன்பு சீரீஸ், இந்த ஷோ ஒருவேளை 3 நாட்கள் தள்ளி வந்துச்சுன்னா 3 நாட்கள் தள்ளி முன்புன்னு படித்துக்கொள்வோம். மே 17 தேதியே ருத்ரன் படம் வந்து விட்டது, ருத்ரன் அவதரித்து விட்டான். ருத்ரன் படத்தோட கதை ஏற்கனவே எங்களோட வீடியோ ரிவ்யூலேயே இருக்கும். அது இல்லாமல் டிஜிட்டல் உங்களுக்கு தைரியம் இருந்தா வித்தியாசமான ஒரு முயற்சி. சரத்குமார் சாருடைய இந்த வில்லன் சீரிஸ்ல லாரன்ஸ் சாருடைய மேக்கப்புமே சூப்பரா பாராட்டலாம். அதெல்லாம் பல அவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க, அது என்னன்னு பார்ப்போம். ஹாட்ஸ்டார்ல மே 17 தேதி ஆன்ட் மேன் அண்ட் தி வாஸ்ப் குவாண்டமேனியா அப்படிங்கிற படம், ஒரு காவியம் வருது. எஸ், நீ தான் பார்த்த, என்ஜாய் பண்ணு. வாஸ்போட மம்மி அவங்க வந்து ஒரு வேர்ல்டுக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி போயிட்டு வந்திருக்காங்க, அந்த வேர்ல்டுக்கு இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டு போயிட்டு அங்கே சில சிக்கல்கள் இருக்குது, அதிலிருந்து எப்படி அங்கே அந்த பாண்டெல்லாம் கட் பண்ணிட்டு எப்படி தப்பிச்சு வர்றாங்க அப்படிங்கிறது தான் கதை. அந்த மிஸ்டீரியஸான கேங் யாரு, ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த ஆன்ட்மேன் அண்ட் வாஸ்ப் குவாண்டமேனியா. எனக்கு லைக் யுத்தம் செய் அந்த மாதிரி இல்லை, ஒரு சுமாரான படமாக இருந்தால் கூட ஒரு 5 வருஷம் முன்னாடி பார்த்தது, 10 வருஷம் முன்னாடி பார்த்தது கூட சீன் பை சீன் சொல்ல தெரியும். ஆனால் இந்த படம் ஆரோப் பிவிஆரில் தான் போய் இந்த படம் பார்த்தேன். மெட்ரோவில் இறங்கினேன், மெட்ரோவில் போய் படம் பார்த்துட்டு இன்டர்வலில் வந்து சாண்ட்விச் கேட்டேன், இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லைங்க இதுதான் இருக்குது, புதுசாக இப்போ தான் திறந்துருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமும் ஃபுல் படம் பார்த்துட்டு தான் வந்தேன். இதெல்லாம் ஞாபகம் இருக்கான படத்தோட கதை ஞாபகம் இல்லை, அந்தளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு படம். ஸோ வாய்ப்பு கிடைக்கிறவங்க ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது மே 17 தேதி பார்க்கலாம். அடுத்த படம் ஏஜென்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தெலுங்கு படம், அகில் நடித்த படம். என்னென்னா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசரும் இப்போ சமீபத்தில் நேத்தோ முந்தானேத்தோ அகிலும் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க, இந்த படம் நாங்கள் ஒரு மாதிரி நினச்சி எடுத்தோம், ஆனால் அது எசகு பிசகாக வேறு மாதிரி வந்துருச்சு, இதனால் மனசு கஷ்டப்பட்டுருக்கு ஆடியன்ஸும் சரி, இதை வாங்கி வெளியிட்ட அதுக்கான பண நஷ்டமான ப்ரொடியூசர்ஸ் எக்ஸிபியூட்டர்ஸு நம்ம எல்லாருக்கும் சரி மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்தை மனசில் வச்சுட்டு இப்போ நான் கதை சொல்லிடுறேன். என்னென்னா ஒரு ஆள் அவனுக்கு வந்து பெரிய ஏஜென்ட் ஆகணும், ஸ்பை ஆகணும் அப்படின்னு ஆசை, அதுக்காக என்ன பண்ணுறான், அந்த ஏஜென்ட்டுக்கெலாம் லீடராக இருக்கக்கூடிய மம்முட்டியோட சிஸ்டமே ஹேக் பண்ணிடுறான். பரவாயில்ல, நம்மளே ஒருத்தன் ஹேக் பண்ணிட்டானே மம்முட்டி இம்ப்ரெஸ் ஆகி அவனை வந்து ஒரு மிஷனுக்கு அனுப்புவார். இப்படியாக தொடங்கும் இந்த கதை. அவன் போகிறது என்ன மிஷன் அவன் பண்ணானா இல்லையா, அதான் கதை. ஓகே, நீங்கள் வந்து ஓடிடியில் வேணும்னா ஏஜென்ட் பாருங்கள், இல்லை மூத்த நாகார்ஜுன சன்ன தான் பார்க்கணும் அப்படின்னா கஸ்டடி தேட்டரில் ஓடுது, தேட்டரில் பாருங்கள். அயல்வாஷி அடுத்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் வரக்கூடிய படம் மே 19. இது வந்து சௌபின் சாகிர் நடிச்சிருக்காரு. அவருக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது எப்படி சரியாகுது அப்படிங்கிறது தான் அந்த படம். ஒரு ஃபீல் குட் படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, ஏன்னா தியேட்டரில் வந்துருச்சு, இப்போ ஓடிடிக்கு வருது. கடினி கடரோமே அண்ட கதாகம், எப்படி அந்த கமெண்ட்ல அந்த மலையாள ஃப்ரெண்ட் வந்து கூப்பிட்டு திட்டுவாரு எனக்கு நல்லாவே தெரியுது. சோனிலைவ்ல மே 19 இந்த படம் வருது. எப்படியாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனா மாதிரி சேர்ல உட்காந்து இந்த ரோலிங் சேர்ல அப்படியே திரும்பி வசந்த் என்கோ அப்படின்னு வரணுங்கிறது தான் அவருடைய ஆசையா இருக்குது. வாழ்க்கை அவருக்கு அந்த வாய்ப்புகளை தரவில்லை, அப்படி இல்லாமல் தந்துவிட வாழ்க்கை என்றும் தோழன் இல்லை என்பதனால் கல்ஃபுக்கு போ, கேரளாக்காரன் வேலை கேரளாக்காரங்க வேறு வழி இல்லை அப்படின்னா கல்ஃபுக்கு தான், தூங்கி எழுந்தால் துபாய்ங்கிறனால உடனே சேர்த்தி அனுப்ப நினைக்கிது பேரண்ட்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி லாக்டவுன் வந்துருது, லாக்டவுன் வந்து 3 வருஷம் ஆச்சு, ஸ்டில் கேரளா ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு லாக்டவுன் இன்னும் போகலை. ஸோ அதில் அந்த லாக்டவுனில் அவரோட அந்த முடிவுகள் எல்லாத்தையுமே அவர் என்ன மாதிரி மாற்றிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த கடனினே கடனோரே அந்த காதம் அப்படிங்கிற படத்துடைய கதை. இதோட ஹீரோ யாருன்னா பாசில் ஜோசப், மின்னல் முரளி டேரக்டர். இதுக்கு முன்னாடி நிறைய நல்ல படங்களில் ஹீரோவும் நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு ஃபீல் குட் படம்னாலே அவர் இருப்பார், இந்த படமும் அப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பூக்காலம், அதே சோனிலைவில் மே 19. இதோடைய டேரக்டர் யாருன்னா ஆனந்தம்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, ஆனந்தம் லிங்குசாமி ஆனந்தம் கிடையாது,
மலையாளம் தாங்க மாட்டீங்களா? மலையாளத்தில் ஒரு ஆனந்தம் வந்துச்சு. ஒரு ஸ்கூல் பசங்க அவங்க தமிழ் டைட்டில் வச்சுட்டாங்களா? ஆ, மலையாளத்தில் ஆனந்தம் இருக்கக்கூடாதா? ஓகே, தமிழில் உனக்கு ஆனந்தம் இருக்கலாம், மலையாளத்தில் இருக்கக்கூடாது. அங்கே வந்து அந்த பசங்கள்லாம் அவங்களோட ஜேர்னி தான் படம், அவங்களோட ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக செம சூப்பராக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு ஹம்பி ட்ராவல். இந்த படம் எப்படி இருக்கும்? இந்த படம் வந்து இந்த படமும் ஒரு ஃபீல் குட் படமாக தான் நான் பார்க்கலையே. சரி, ஓகே. இது என்னன்னா, ஒரு பெரிய குடும்பம், தலைமுறை தலைமுறையாக ஒரே வீட்டில் வாழக்கூடிய ஒரு குடும்பம். அவங்க வீட்டில் இருக்கிற பேத்திக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் ஆகுது. அப்போ அந்த தாத்தாவும் இருக்காங்க. அந்த ஈவெண்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு மேஜிக்கல் ஜேர்னி, என்ன நடக்குது, என்ன நடந்தது அப்படிங்கிறதான் அவரோட கதை. கதையே வரலையே அப்படின்னு கேட்டால் இதுதான் போட்டுன்னு சொல்கிறேன் நான். நீங்கள் படம் பார்த்துட்டு அது என்ன கதைன்னு நீங்களே கூட எனக்கு சொல்லலாம், இல்லைன்னா நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். தேட்டரில் இந்த வாரம் இரண்டு பெரிய படங்கள் வருது. ஒன்று வந்து விஜய் ஆண்டனியின் பிச்சைக்காரன் 2. பிச்சைக்காரன் 1 சசி எடுத்தார், பிச்சைக்காரன் 2 யார் எடுக்கலாம்னா நானே எடுப்பேன் அப்படின்ட்டு விஜய் ஆண்டனி சாரே ப்ரொடக்ஷன், டைரக்ஷன், எடிட்டிங், ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ், மியூசிக் அவர் தானே, நிறைய எல்லாமே ஒரு வாலண்டியராகவே இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அவருக்கு இந்த படத்தப்போ ஆக்சிடென்ட்டுமே ஆச்சு. ஸோ இந்த மீண்டு வந்து பயங்கர எனர்ஜியாக பேசிகிட்டு இருக்காரு. அவருடைய பேட்டிகள், அவரோட படங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா தானே, அவரோட பேட்டி எப்பயுமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த படம் அவரோட பேட்டி மாதிரியே மோட்டிவேஷனாக இருக்கும்னு நம்புவோம். ஸோ பிச்சைக்காரன் 2, பிச்சைக்காரன் 1 படம் நிறைய பேத்துக்கு பிடிக்கும். அது வந்து அந்த அந்த படத்தில் ரெண்டு மூணு கிளிப்பெல்லாம் கூட ஜாலியாக கிளைமேக்ஸ்லாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆயிரும். ஸோ அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய பிச்சைக்காரன் 2 படத்தின் ட்ரெய்லர் நம்ம பார்த்தப்போ ஒரு மூளை டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் சொல்கிறாங்க, என்னடா அது ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் அண்ணன் தங்கச்சி ஒரு சென்டிமெண்ட் ஆங்கிள் வேறு இருக்குது, அது மாதிரிலாம் இருக்குது. வெள்ளிக்கிழமை தெரிஞ்சிடும். அது இல்லாமல் யாதும் முறை யாரும் கேளு, கடந்த சில வாரங்களாக விஜய் சேதுபதி சாரோட படம் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ ஐயோ நம்மளை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறனால அவரோட இன்னொரு படம் வருது. மேகாகாஷ் நடிச்சிருக்காங்களா? மேகாகாஷ், கணிகா இதுமாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இவர் யார், மகிழ் திருமேனி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, விவேக் சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அவருக்கு லாஸ்ட்டுக்கு முந்தின படம் இதுவாக இருக்கும், ஏன்னா லாஸ்ட் படம் இந்தியனாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு தாட்டி விவேக் சார் நம்ம திரையில் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய, அது பயங்கரமாக ஒரு பொலிட்டிக்கல் படமாக இருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது. நேற்று ஒரு புது ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க, அது பார்க்கும்போது ஒரு இந்த நிலம்ங்கிறது எதுக்காக அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி ஆரம்பிச்சு ஒரு போரை பற்றி பேசுது, ஒரு பொலிட்டிக்ஸ் பற்றி பேசுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுது. அது எப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். என்னென்னா, இவர் ஜனநாதனோட அசிஸ்டண்ட் தான் அவர், டைரக்டர். அப்போ நிலத்தை பற்றி பேசிதான். ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட் எக்ஸ் திரைப்படம் கிட்டத்தட்ட 10வது பாகம். இந்த ஃபாஸ்டெக்ஸ் ஒரு பார்ட் இல்லை, மூணு ரெண்டு பார்ட்டோட பார்ட் 1 அப்படின்னு சொல்லியிருந்தாரு டீசலு. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இந்த சீரீஸோட ஒன்லைன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வாரிசோட ஒன்லைன் தான். ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை இருக்கலாம், ஆனால் நமக்கு இருக்கிறது ஒரு ஃபேமிலி தானே அப்படிங்கிறது தான் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரீஸோட ஒன்லைன். ஸோ இந்த பாகம் 19 ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலும் இந்தியாவில் ஒரு நாளைக்கு முன்னாடியே 18 ரிலீஸ் ஆகுது. 18 சாயந்தரம் டிக்கெட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம், இப்போ வந்து 18 காலையிலே புக் பண்ணிட்டாங்க. விஜய் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தலாம் பார்க்கலையே அப்படின்னா பார்க்காத எல்லாம் பார்க்க தேவையில்லை, சும்மா போய் பார்த்தா புரியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனாலும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சென்னையில் சில குறிப்பிட்ட தியேட்டர்களில் முன்னாள் பாகம்லாம் வந்திருக்கு. இது இல்லாமல் வரக்கூடிய சில படங்கள் என்னன்னா, தெருவில் அன்னி மஞ்சு சகுனம்லே அப்படின்ற ஒரு படம் வருது. அன்னி மஞ்சின்னு கூப்பிடுறாங்களா? இல்லை, எல்லாமே நல்ல நேரம் தான் அப்படின்றது தான் ஒரு அர்த்தம். எப்படி பிடிச்சோமா? இது வந்து நந்தினி ரெட்டி டைரக்ட் பண்ணியிருக்க படம். நந்தினி ரெட்டி வந்து முன்னாடி ஜபர்தஸ்த் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க, பேன் பஜா பாரத்தை அப்படியே ரிப் ஆஃப் பண்ணி அங்கே எடுத்திருப்பாங்க. ஒரு ஒரு ஆன்டாலஜியில் ஒரு படமும் எடுத்திருந்தாங்க. ஆமாம் ஆமாம், அலா முதல இந்தி அப்படின்ட்டு நானி நித்யா மேனன் நடித்த அந்த படத்தையும் டைரக்ட் பண்ணேன். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ இவங்க பண்ணியிருக்கிற படம் தான் இது. இது வந்து ஒரு ஒரு பையன் லவ் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு படம், ஒரு வழக்கமான ஒரு தெலுங்கு மசாலா காதல் படம். இன்னொரு படமும் வந்து சாமஜவரகமனம், இதுவும் வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான். இதில் வந்து ஸ்ரீ விஷ்ணு அண்ட் ரெபா மோனிகா நம்ம இதில் பிகில் நடித்தாங்கல்ல, இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. இது வந்து மே 18 இந்த ரெண்டு படங்களும் ரிலீஸ் ஆகுது. பிகில் அவர் எந்த படம்? ரெபா மோனிகா ஆசிட் வீச்சுக்கு உள்ளாகக்கூடிய. அடுத்த படம் வந்து சார்லஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையாள படம். ரவி குமாரசாமி அப்படிங்கிறவர் ஒரு நைட் பிளைண்ட்னஸ் பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து கணேசாவுடைய ஒரு சிலையை தூக்கிடுறாரு. அது அவங்க அம்மாவுடைய ரொம்பவே முக்கியமான ஒரு ஆத்திராத்திரமா ஆத்மாத்திரமா இருக்கக்கூடிய ஒரு சிலை. அந்த சிலையை தூக்கினதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் என்னெல்லாம் வந்து துர்சம்பவங்கள் நடக்கிறது, அதுல இருந்து எப்படி அந்த அப்படின்ற ஒரு காமெடி படம் தான். சீரியஸா சொல்லிட்டு இருக்கான், ஊர்வசி தான் அந்த அம்மாவை நடிச்சிருக்காங்க சரியா. அதுக்கப்புறம் இந்த படம் மலையாளம் மட்டும் இல்லாம தமிழ்லயும் வருதுன்னு நினைக்கிறேன். அடுத்த படம் வந்து ஜாக்சன் பஜார் யூத் அப்படின்றது முன்னோ மலையாள படம். இது வந்து ஒரு பேண்ட் மேட்ஸ் வந்து எப்படி பயங்கரமான ஒரு க்ரைம் வேர்ல்டுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறத பற்றின கதை. இதுவும் மே 19 ரிலீஸ் ஆகுது. இது இல்லாமல் ஒரு ஹிந்தி படம் 8 AM மெட்ரோ அப்படின்ற ஒரு ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகுது.
இதில் வந்து குல்ஷன் தேவையா அண்டு இவங்க நடிச்சிருக்காங்க, ஷயாமி கேர் இவங்க தான் வந்து இந்த சோக்குடில் நடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க அனுராக் காஷ்யப் படத்தில். இது இல்லாமல் நாகார்ஜுனா கூட ஒரு படம் தெலுங்கில் பண்ணி, இந்த படம் என்ன அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து ஒரு ட்ரெயினில் மீட் பண்ணிக்கிறாங்க, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழக பழக அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபிலிம் தான் இந்த படம். ஓகே, இவ்வளோ தான் இந்த வாரத்துக்கான ரிலீஸ்கள். மாடர்ன் லவ் சென்னை முதல் ரிவ்யூ வரும், அது இல்லாமல் நிறைய படங்களுக்கான ரிவ்யூக்கள் வரும். கடந்த வாரம் எந்த படத்துக்குமே ரிவ்யூ பண்ண முடியல, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சில பல வேலை, ஏன்னா லீவ் போட்டு போயிட்டான், ஏன்டா அப்படி பண்ணுறாங்க, பொறுப்புணர்ச்சி சிட்டகை. ஸோ எங்களால் டிஜிட்டல் மட்டும் ரிவ்யூ பண்ண முடிச்சு வருந்துகிறோம், மன்னிக்கவும், இனி இந்த மாதிரி நிகழாது பார்த்துக்கொள்கிறோம். நன்றி. ஆண் மண்ணு பா தம்பி, ஜானகி மாதிரி கொஞ்சி பாடுறான், சுந்தரன் அவதரித்து விட்டான் அப்படிங்கறதுதான் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரிஸ் அந்த லிஸ்ட் இருந்துச்சு சொல்றா. சரி, அதே டைம் தானே லொகேஷன்?